வெல்கம் டு விஷ்ணு காஸ் கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து கோபி என்டர் பண்ணிடலாம். ஆர்ச்சுக்கு முன்னாடி ரைட் சைடில் நம்ம ஷோரூம் இருக்குது. நம்ம ஷோரூமோட மெயின் வியூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோரூமில் குவாலிட்டியான கார்ஸ் ப்ரைஸ் சேலஞ்சோடு பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே தெரினாலும் என்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சர்டிஃபைடு காரு, வியாபாரி ரேட்டில் தான் கொடுக்குறோம். எல்லாமே குவாலிட்டியான கார், நம்பி வாங்கலாம். நீங்கள் எங்கிட்ட வாங்குகிற எல்லா காருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரில் யாரை வேணால் கூட்டம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ 2016 லாஸ்ட்டுங்க. ரெண்டு ஓனர், வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டியோ. வண்டியில் பவர் விண்டோ இருக்குது, ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. வண்டி குவாலிட்டி சூப்பராக இருக்கும், எந்த ரிப்பேர் கிடையாது. டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. காரில் எந்த ரிப்பேர் கிடையாது, புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,21,000 தாங்க. 17 நவம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. வெறும் 45,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி. முழுசாக நம்பி வாங்கலாம், வண்டியில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த ஹோண்டா சிவிக் பார்த்திங்கன்னா 2007 மாடல், ரெண்டு ஓனர் வண்டி, புது எல்பிஜி சீக்வன்ஸ் கிட் போட்டிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது. ஃபேன்சி நம்பர், கிருஷ்ணகிரி ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. வண்டியோட ஆப்ஷனை பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு எல்லாமே இருக்குது, தெளிவாக இருக்கும். இன்னும் ப்ரைஸ் வரல, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த நிசான் சண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல் பெட்ரோல் வண்டி, பாருங்கள் எப்படி தெளிவாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது. டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்ட்ரா, சஸ்பென்ஷன், பிரேக்கு எல்லாமே இருக்குது. இந்த வண்டியில் ஏர் பேக் ஃபீச்சர் இருக்குது, ஏர் பேக் ஏபிஎஸ் இருக்கும், சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரியர் ஏசி வெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆல்மோஸ்ட் புது வண்டி மாதிரியே இருக்கும். 2011 ரெண்டு ஓனர், 85,000 தான் ஓடிக்குது வண்டியில். டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே கிடையாது. ரேட்டு பார்த்திங்கன்னா 3,09,000 தாங்க. எங்கிட்ட போல மூணு வண்டி இருக்குது. மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான கண்டிஷன், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே வண்டி இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா 2011, 2012, 2013 மூணு வண்டி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது 2010 இந்த பிளாக் கலருங்க, 5797. வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது, தெளிவாக இருக்கும். டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். புது டயருங்க, வண்டியில் குறைய சொல்லிட முடியாது. ஏசி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கு பண்ணணும்னு கிடையாது. வண்டி கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிலோமீட்டர் 67,000 தான் ஓடிக்குதுங்க. பயனர் சிஸ்டம் இருக்குது, ஏசி கூலிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சீட் கவர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டியில் எந்த குறையெல்லாம் பெருசாக இல்லை, டென்ட் ஸ்க்ராச் இருக்காதுங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். கிலோமீட்டர் 67,000, 2010 ரெண்டு ஓனருங்க. ரேட்டு 2,86,000 தாங்க. வண்டியில் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இந்த கார் பார்த்திங்கன்னா 2013 மாடல் வண்டி, ரொம்ப தெளிவாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது, தெளிவான வண்டி. ஃபேன்சி நம்பர், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துடும். காரில் எதுவுமே நீங்கள் குறை சொல்லிடவே முடியாது. நீங்கள் யார் மெக்கானிக், யார் வேணால் நீங்கள் கூட்டு வந்து செக் பண்ணலாம், டெஸ்ட்டே பார்க்கலாம். வண்டி ஓட்டி பட்டு உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி வண்டி இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மனசுக்கு பிடிச்சினா தாராளமாக வாங்கிட்டு போகலாம். வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், வீல் கப் மட்டும் ஒன்று போட்டால் நல்லாயிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 3,35,000 தான் இந்த வண்டியோட ரேட்டு. 45,000 அது வந்து 10,000 ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகலை, அதனால் வேறு வண்டி எடுத்துட்டாங்க. அந்த 10,000 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 3,35,000 வரும். இந்த கார் பார்த்திங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன், இது 2012 மாடல், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.6 இது வந்து பிளாக்கு, ஹெட்லைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கிஷாக வரும். அது பார்த்திங்கன்னா நியூ ஷேப்புக்கு வர்றது வந்து நியூ ஹெட்லைட் போட்டிருக்காங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும், பார்த்தாவே பிடிக்கும். இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறது தான் எல்லோரும் அந்த தான் கேட்பாங்க. டச் ஸ்க்ரீனு எல்லாமே காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. வண்டியில் இன்டீரியர் அண்டர் சீட் லைட்லாம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டாப் மாடலுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு, அலாய் வீலு எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். ஹெட்லைட்டு பாருங்கள், எப்படி பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த காரில் எதுவுமே நீங்கள் குறைய சொல்லிட முடியாது, நல்லாயிருக்கு. நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க, செக் பண்ணுங்கள். வண்டி நீட்டாக இருக்கும், 1.6 பெட்ரோல், வெறும் 67,000 தான் ஓடிக்குது. 27 மார்ச் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 3,22,000. நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க. ப்ரைஸ் சேலஞ்ச், 100% ப்ரைஸ் சேலஞ்ச். நீங்கள் தேடினீங்கன்னா இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு உண்மையாகவே கிடைக்காது, நல்ல வண்டி கிடைக்காது. செக் பண்ணுங்கள் எங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு பிடிச்சினா வாங்கிக்கலாம். கிராண்ட் ஐட்டன் பார்க்கலாம். கிராண்ட் ஐட்டன் 2014 மாடல் வண்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்ட்ரா, சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே நல்லாயிருக்கும்.
இந்த காரில் டென்ட்டு ஸ்க்ராட்சு இல்லை, வண்டி நீட்டாக இருக்கும், நல்லா ஜொலிப்பாக இருக்குங்க. வண்டி டீசல் நல்ல மைலேஜ், 25-30 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும். 2014 ஒரே ஓனர், 71,000 ஓடிக்குது. 3 சிலிண்டர் டீசல் இன்ஜினுங்க, நல்ல மைலேஜுக்காக இந்த வண்டி வெறும் 3,41,000 கிடைக்கும். சேலம் ரெஜிஸ்டர்ட் ஃபேன்சி நம்பர், வண்டி சூப்பராக இருக்குதுங்க. வண்டியெல்லாம் எந்தமே நீங்கள் குறைய சொல்லிட முடியாது. அலாய்வில்லாம் பூஸ் போட்டிருக்காங்க, டயர் பூஸ் போட்டிருக்காங்க. இந்த காரோடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுபோக அலாய்வில்லாம் பூஸ் போட்டிருக்காங்க. டயரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆல்மோஸ்ட் புது டயர் அப்படியே இருக்குங்க. கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் டீசல் வேரியண்ட்டு, இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஜின் பீட் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஃபோரில். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி எதுவுமே நீங்கள் குறை சொல்லிட முடியாது. வந்து டெஸ்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த வண்டி மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். மெக்கானிக் நீங்கள் யார் வேணால் கூப்பிட்டுன்னு செக் பண்ணி வண்டி வாங்கிட்டு போகலாம். 2010 2 ஓனர் 67,000 தான் இந்த வண்டி ஓடி இருக்குது. 15 ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 2,07,000 இந்த வண்டியோட ரேட்டு. நீங்கள் ப்ரைஸு லோக்கல் நம்பருக்கு இந்த ரேட்டுக்கு உண்மையாகவே கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உண்மையாக தான், வாங்கிக்கலாம். அடுத்து போலீரோ, நீங்கள் தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் சென்டர் தான். நான் சும்மா இதுக்காக சொல்ல, நீங்கள் இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டிட்டு பிடிக்கலன்னு விற்றா கூட அசல் கேரண்டி, 1 வருஷம் கழிச்சு விற்றா கூட எனக்கு தெரிஞ்ச அசல் கேரண்டி. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணினாலும் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். வெறும் 2,96,000 ரூபாய்க்கு 2010 மாடல். இன்றைக்கி 2007 வச்சுட்டு 3.5 3.75 இருக்காங்க. அதே டிஐ இன்ஜின் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த வண்டி அதே ரேட்டு தாங்க, ரொம்ப சீப்பான ரேட்டு. அடுத்து இந்த கிராண்ட் ஹுண்டாய் i20 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ, 2010 2 ஓனர் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும், சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்துடும், வண்டி சூப்பராக இருக்கும். 5 செப்டம்பர் 2022 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ரேட்டு 2,62,000 ரூபா தாங்க. 5 செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, முழுசாக நம்பி வாங்கலாம், தெளிவாக இருக்குங்க. ஆல்டோ பார்த்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்குமோ அதே சேம் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க. மெரூன் கலரு பாடி லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும், இன்னும் ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. 2006 மாடல், இப்போ தான் எஃப்சி காட்டியிருக்காங்க. முழுசாக 5 வருஷம் கரண்டில் இருக்குது. புது கிளச்சு, புது சஸ்பென்ஷனு, பிரேக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும், வண்டி எதுவுமே குறை சொல்லிட முடியாது. அத்தனையுமே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய எல்லா விஷயமே பூஸ் போட்டிருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 1,36,000. நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள், ஓட்டி பட்டு உங்களுக்கு 100% பிடிக்கும், பிடிச்சிச்சேன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நம்பி எடுக்கலாம். அடுத்து இந்த ஆல்டோம் அதே மாதிரி தான், வண்டி இன்னும் ஒரிஜினல் பெயிண்ட்டு, 23,000 தான் ஓடிக்குது. ஒரிஜினல் பெயிண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரியர் சஸ்பென்ஷன் பிரேக்கு அத்தனையுமே நல்லா இருக்குங்க. இந்த கார் அப்படியே பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். சிஸ்டமெல்லாம் பயணியர் சிஸ்டம் போட்டிருக்காங்க. பிரைட் ரெட்டு டயர் 4 புது டயருங்க, வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா 1,42,000 2008 மாடல் 2 ஓனருங்க. வெறும் 1,42,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். காரில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது, வண்டி நல்லாயிருக்குங்க. அடுத்தது இந்த வாணியம்பாடி ரெஜிஸ்டர்டு கிராண்ட் i10, வண்டி நீட்டாக இருக்குங்க. வண்டி ஒரிஜினல் பெயின்லேயே தெளிவாக இருக்கும். டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரியர் சஸ்பென்ஷன் பிரேக்கு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது டீசல் வேரியண்ட்டுங்க, 2014 இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், வண்டி சொகுசாக இருக்கும், வண்டியில் எதுவுமே குறை சொல்லிட முடியாது. இன்னும் ஒரிஜினல் பெயிண்ட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். 1,05,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லாயிருக்கும். 3,47,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்குங்க. அடுத்தது இந்த மைக்ரா பார்த்திங்கன்னா 2011 மாடல் எக்ஸ்வி டீசல் டாப் மாடலுங்க. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஆப்ஷன், ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ, ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு இதெல்லாமே இருக்குங்க. வண்டி நீட்டாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 56,000 தான் ஓடிக்கு. ஏர்பேக் ஃபீச்சர் எல்லாமே இருக்குங்க. ஏசி பார்த்திங்கன்னா பக்கா கூலிங்காக இருக்கும். டயர் இன்ஜின் பாடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த காரில் எது பெரிய குறை கிடையாது, நல்ல மைலேஜ் வரும். 25 ஈஸியாக கிடைக்கும் டீசல் வருகின்ற. வெறும் 2,68,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். 17 அக்டோபர் 2022 வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 58,000 தான் ஓடிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டி மிஸ் பண்ண வேண்டாம், நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. அடுத்தது இந்த ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 2011 டீசல் 2 ஓனருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த காருக்கு பார்த்திங்கன்னா 10,000 ரூபா ஆஃபர் இருக்குது. இந்த காரில் ரிப்பேர்லாம் கிடையாது, நீங்கள் யார் வேணால் கூட்டம் செக் பண்ணுங்கள். டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்ட்ரா சஸ்பென்ஷன் பிரேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு குறையுமே இந்த காரில் கிடையாது, இன்னும் ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது. இந்த காரில் பார்த்திங்கன்னா வெறும் 75,000 2 ஓனருங்க. 2011 வெறும் 3,37,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்குங்க.
டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். அது போக நியூ ஷிஃப்ட் இருக்குது. ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இது 2018 நியூ ஷேப்பு. புது வண்டி எப்படி இருக்குமோ சேம் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க. இந்த காரில் எதுவுமே குறை சொல்லிட முடியாது. டாப் மாடல், ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்ஸு, என்ன ஃபீச்சர் வேணுமோ எல்லா ஃபீச்சர் இதில் இருக்குது. அது போக அடிஷ்னலாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அண்டர் சீட் லைட்டு, இன்பில்ட் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மாடிஃபை பண்ணி சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணி உங்களுக்கு நல்ல ஆடியோ எஃபெக்ட் வர மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. 2018 ஒரே ஓனர் 47,000 தான் வண்டி ஓடி இருக்குது. 19 மே வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 637,000 ரூபா தாங்க. இந்த டாடா சீரா பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லவ்வர்ஸ் யாராவது லைக் பண்ணிங்கன்னா இந்த வண்டி வாங்கிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி தான். வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி இன்னும் பக்கா 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இந்த காரில் எதுவுமே நீங்கள் குறை சொல்லிட முடியாது. விண்டேஜ் வெஹிக்கிள், விண்டேஜ் லவ்வர்ஸ் மட்டும் இந்த காரை வந்து பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே குறை சொல்லிட முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரிஜினாலிட்டிங்கிறது முக்கியம். அது எங்கிட்ட இருக்குது. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 94,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்குங்க. வண்டி நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த SX4 பார்த்திங்கன்னா 2007 மாடல் வண்டி. காப்பர் ரெட் கலர், டென்ட் ஸ்க்ராச் எல்லாம் எதுவுமே இருக்காது. வண்டி நீட்டாக இருக்கும். டயர், இன்ஜின், பாடி, இன்டீரியர், எக்ஸ்ட்ரா, சஸ்பென்ஷன், பிரேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். வெறும் 112,000 தான் ஓடிக்குது. இது வந்து 6 ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது. அது வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. வண்டி மித்தபடி சூப்பராக இருக்கும். நீங்கள் ரேட்டு எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள். என்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்த எல்லா வண்டியுமே சர்டிஃபைட் காரு தான். நீங்கள் மெக்கானிக் யார் வேணால் கூப்பிட்டு வரலாம், செக் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மட்டும் எடுக்கலாம். நாங்கள் யாரும் கம்பல் பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.